Hi friends, welcome to Chennai Homemaker channel. இன்னைக்கு நம்ம gardening video ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா முறிக்கூட்டி அப்படிங்கற ஒரு plant பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அதல all ங்கறத press பண்ணா மட்டும்தான் என்னோட next video கண்ண notification உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்க, இப்ப முறிக்கூட்டி அப்படினு சொல்லிட்டேன். அப்படினா என்ன அப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த plant தான் இது. அதாவது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஷைனிங் லீஃபாட் இருக்கும், ஒரு பர்பிளிஷ் ஷேடில் வித் ஆஷ் ஷேட் அந்த மாதிரி ரெண்டும் மிக்சிங்கில் இருக்கும். அடியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். ஓகே, இந்த பிளான்ட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. நீங்கள் நிறைய பேர் நம்பவே மாட்டீங்க, இப்போ டக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு வெட்டுக்காயம் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா இந்த இலையை நல்லா நீங்கள் அரைச்சி பூசி வச்சிங்கன்னா பிளட்டு வந்து அப்படியே வெளியில் சிந்துறது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு தழும்புகளே இல்லாமல் அந்த புண்ணுகளும் சீக்கிரமாக ஆறும். இப்போ ஆக்சிடென்ட் கேஸஸாக இருக்கட்டும், இல்லை நிறையவே உங்களுக்கு ஊன்று வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பச்சளையாட்ட நீங்கள் நல்லா தடவி நீங்கள் வச்சிட்டிங்க அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக்க நீங்கள் வந்து ஊன்று வந்து ஹீல் ஆகிடும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக புண்ணு ஆறல அப்படிங்கிறவங்க வந்து இந்த செடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக புண்ணுகளும் ஆறும், ஸ்கின் எல்லாமே சீக்கிரமாக நல்லா ஒட்டி பிடிச்சி உங்களுக்கு இதாகிடும். ப்ளஸ் ஸ்கார் வந்து இந்த பிளான்ட் நீங்கள் வந்து அரைச்சி பூசுனீங்க, ஸ்கார் எதுவுமே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிளான்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது அமேசானில் பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் கிட்ட வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நர்சரியில் போனால் இன்னும் கம்மியாக இருக்கும், இல்லை என்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட்டை. இதுக்கு என்னெல்லாம் நேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். இது வந்து முரியன் பச்சா அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அது போக ரெட் ஐவி, ரெட் ஃப்ளேம் ஐவி, வேஃபில் பிளான்ட் அப்படின்னு நிறைய ஒவ்வொரும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஓகே, மெடிசல் பிளான்ட்ஸில் அந்த ஊண்டு மட்டும்தான் ஹீல் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கேல் பிளாடரில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிசென்ட்ரி பிளட் ஆட் உங்களுக்கு வந்து டிசென்ட்ரி ஆச்சு அப்படின்னாலும் அதுக்கும் வந்து யூஸ் ஆகும். இது போக வந்து எக்ஸஸ் மென்ஸ்ட்ரேஷன், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறமா அனீமியா ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக டிக்காஷன் போட்டு அந்த டீ போட்டு குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் லைட்டாக நீங்கள் வெந்நீல வந்து இந்த இலைகளை கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின்ல வந்து பாக்டீரியானால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, தோல் வியாதிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டை வந்து அரைச்சி மட்டும் பூசுங்க, உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த தோல் வியாதி எல்லாம் போகுதுங்கிறத மட்டும் நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது போக இந்த பிளான்ட்டை வந்து மெயினாக வந்து இண்டோர் அண்ட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறாங்க, அழகு செடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் பிளான். மெயினாக இண்டோரில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காற்றில் உள்ள இந்த டாக்ஸின்ஸ் நிறைய வந்து தேவையில்லாத அழுக்குகள் தூசுகள் எதுவாக இருந்தாலும் இதை வந்து பியூரிஃபை பண்ணிவிடும் இந்த பிளான்ட்டை. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது, அது ஒன்று தெரியாது. டக்குன்னு ஒரு வெட்டுக்காயம் பிடிச்சா நீங்கள் வேறு மெடிசன்ஸ்லாம் போக வேணாம், இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது போக இன்டோர் பிளான்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு, நல்லா டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் இந்த பிளான்ட்டு. ஓகேங்களா? இன்னொன்று, இந்த பிளான்ட்டை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இந்த செடிகள் வந்து அப்படி ஹேங்கிங் பிளான்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தொங்கும் போதே மணி பிளான்ட்டுக்கு நார்மலாக நீங்கள் உடச்சி வச்சாலே வரும்ல, அதே போல தான் உடச்சி வச்சா வரும். இது போக உங்களுக்கு இந்த மாதிரி வேர் பகுதிகள் வந்து உங்களுக்கு அங்கங்கே அந்த நோடில் தெரியும். ஸோ கரெக்டாக அந்த நோடை கட் பண்ணி நீங்கள் வச்சாலே வரும். இந்த மாதிரி வேர் இருக்குதுனா அந்த வேர்லேயே கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சு நட்டாலும் வரும். ஸோ நடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் கிடச்சாலே போதும், சூப்பராக வரும். நல்ல ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக வீட்டில் வந்து நல்ல அழகு செடியாகவும் நீங்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடிக்கு நல்ல ஒரு தண்ணி அதாவது செழிப்பாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நிறைய தண்ணி விடணும். அது போக நான் தண்ணி தேங்கக்கூடாது. ஸோ நல்லா ட்ரெயின் ஆகிடும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படின்னு அந்த செடி வந்து நல்லா வளரும். ஸோ நல்லா அப்படி நல்லா புஷியாக நல்லா தழத்தளம் வரணும்னு நினச்சிங்கன்னா 2 டைம்ஸ் நீங்கள் தண்ணி விட்டு வளர்த்துக்கோங்க. இந்த செடியில் பூ கூட பூக்கும். ஸோ பூ பூக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கனகாபுரம் பூக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு இது வரும் இல்லையா, ஸோ அதே போல் தான் பர்பிள் கலரில் இருக்கும், அதில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூ பூக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பூ பூத்துருக்கு பாருங்கள், முடிய போது அந்த பூவை பூத்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ பூ வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு இருக்கும். இந்த பிளான்ட் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சென்னை ஹோம்மேக்கர்ஸ் ஏர்னிங் @gmail.com. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். சென்னை ஹோம்மேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.